ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் சாம் சேனல், நானும் சாம்ராஜ். எல்லோரும் எப்படி இருக்கலாம் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அவங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ட்ராயிங் ஸ்லைம் தான் செய்ய போகிறோம். நம்மளோட லைட் ஸ்பின்னிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு, அதனால் அவருக்கு வந்து இந்த வீடியோவை நான் டெடிகேட் பண்ணுறேன். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த வீடியோ வந்து டிஸ்டிங் ஸ்லைம் வீடியோ தான். ஏன்னா டிஸ்டிங் ஸ்லைம் வீடியோன்னு சொல்கிறேன், நான் கையில் தொட்டினேன், எனக்கு ஒட்டுச்சா. அப்புறம் சைன் செஞ்சுட்டு தான் உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கேன், இன்ட்ரோ எடுத்துகிட்ருக்கேன். சில இதுலையும் தொட்டிருக்கேன், ஒட்டுச்சா. நீங்கள் மொட்டாத சினிமா செய்ய போகிறோம். நிறைய பேர் இந்த மாதிரி ரெண்டு கம்மு, இது ரெண்டு கம்மு வச்சு தான் செய்ய போகிறோம். இது ரெண்டு கம்மு வச்சு நிறைய பேர் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டாங்க, அதனால் நாம் வந்து இதை டெஸ்டிங் பண்ணி தான் பார்க்க போகிறோம். சரி, மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மாதிரி மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்களை போகலாம். கமெண்டில் நீங்கள் இது கேட்க வேணாம், டே இவங்கள பார்த்து பண்ணியிருக்கா, அவங்கள பார்த்து பண்ணியிருக்கேன்ட்டு நிறைய பேர் போட்டிருக்காங்க. அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுதான் அந்த ஸ்லைம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்னா, ஃபெவிகம் மற்றும் கேமிலின் குளு, இதை வச்சு தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஸ்லைம் செய்ய போகிறோம். ஸ்லைம் செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கோங்க. கப் எடுத்துக்கு, இது என்னென்னா ஃபெவிகம்மு, இங்கே எல்லாத்துக்கும் வீட்லேயும் இருக்கும். இது என்னென்னா ஒரு, இது வேறு என்னன்னு தெரியல எனக்கு. மோஸ்ட்லி கேமிலின் க்ளூ. இது வாங்கி ஒரு ரொம்ப நாள் ஆகிருக்கும், ஆனால் இதெல்லாம் செம்ம யூஸ். இதெல்லாம் யூஸுன்னு எல்லாத்துக்குமே இது. இதே போய் ஆஃபீஸ் க்ளூ வச்சு பண்ணாங்க, இப்போ நம்ம வந்து இந்த க்ளூ வச்சு தான் பண்ண போகிறோம். பேஸ்ட் க்ளூ கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். ஓ, இவ்வளோ ஆயிடுச்சு, சரி போதும். அப்புறம் நம்ம வந்து ஃபெவிகம் ஆட் பண்ண போகிறோம். இது நீங்கள் அளவு அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்கிட்டு வந்தது நம்ம கொஞ்சமாக எடுத்துக்குவோம். கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இதில் மிக்ஸிங் ப்ளேஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதான் பண்ணிச்சுக்கணும். சரி, நல்லா கலக்குங்க. இதே பாருங்கள், அந்த ஜெல்லி பதத்துக்கு வருது பாருங்க. வாவ், எவ்வளோ ஸ்லைமாட்டம் வருது பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த ஃபெவிகம் ஆட் பண்ணுவோம். ஓகே, நல்லா கலக்குங்க. இந்த தட்டில் வந்து ஒவ்வொரு சொட்டு ஸ்லைம் கூட ஒட்டக்கூடாது, அந்த மாதிரி நீங்கள் கலக்கிக்கிட்டே இருங்க. ஓ பாருங்கள், எவ்வளோ ஜெல்லி பதத்தில் வந்துருக்குது, ரொம்ப ஈஸியாக நீங்கள் சப்பமேட்டர் செல்ட் ஓட்டர் செஞ்சு போயிடலாம் பாருங்க. இது கிட்ஸுக்கிட்ட நீங்கள் கொடுக்க வேணாம். கிட்ஸு கொடுக்கும் போது தெரியாமல் இது வாயில் ஏதோ போட்டுக்கிட்டாங்கன்னா தப்பாயிரும். இது க்ளூ எவ்வளோ பிசு பிசுன்னு இருக்குது பாருங்க. நான் க்ளூனால தான் அப்படி இருக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஃபெவிகம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் லைட்டாக. நம்ம இப்போ எல்லோ கலர் தான் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க கலரு, இல்லைன்னா நீங்கள் அப்படியே இது பண்ணிக்கலாம். இதில் மிக்சிங் தான் முதல்ல முக்கியம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, எல்லோ கலர் இருக்குது, இது எல்லோவில் க்ரீனில் சின்ன வயசில் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். எங்கள் கலர் வர மாட்டேங்குது. ஓகே, சின்ன வயசில் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாதிரி க்ரீனும் எல்லோவும் நான் ஆட் பண்ணி நம்ம இதை எடுத்துக்குவோம். ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் கலர் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, அந்த கலர் ஆட் பண்ணியாச்சு. இது நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். இவ்வளோ போதும்னு நான் நினைக்கிறேன். சரி, நம்ம ஸ்பூனில் கலக்கி பார்ப்போம். என்னடா இது ஓட்டிக்கிச்சு, நல்லா இந்த மாதிரி கலக்குங்க. அப்போ தான் அந்த கலர்லாம் அப்படியே உள்ளே போகும். உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட எந்த கலர் தான் இருக்குது மோஸ்ட்லி, அதனால் இந்த கலர் ஆட் பண்ணிட்டேன். நான் வேறு கலர் கூட எடுத்துகிட்டேன். செய்யறதுக்கு வந்து மிக்சிங்கை மட்டும் விட்டுறாதீங்க. பாருங்கள், எவ்வளோ ஸ்லைமியாட்டோ க்ரீமியாக ஒரு ஜெல்லி பதத்துக்கு வந்துருக்குண்டு. அப்போ நம்ம எடுத்து கூட நம்ம ஸ்டெச் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஸ்லைம் ஆயிடுச்சு. சரி, நம்ம முதல்ல நல்லா கலக்குவோம். ஏன் இது எல்லோ இஷ்யாக இருக்குன்னா, அந்த ஃபெவிகம்மோட கலரும் எல்லோ இஷ் தான். அதனால் நம்ம கொஞ்சம் இதை ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே போதும், என்ன அதிகமாக ஆட் பண்ணால் ஸ்லைம்க்கு இது வராமல் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் கலக்கிறதுலாம் அதில் மிக்சிங்க,
கைனடிக் சேனல் கூட நீங்கள் வீடியோ பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இது ஒட்டாமல் வரணும். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஒயிட் கலர்ஸ் இருக்குது. அம்மா என்ன வர மாட்டேங்குது, ஒயிட் கலர் இருக்குது நம்மள்கிட்ட. அதனால் அந்த ஒயிட் கலரை வந்து நமக்கு லைட்டாக ஆட் பண்ணிக்குவோம். ஒயிட் அண்ட் க்ரீன் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் நான் சின்ன வயசில், சின்னதாக ஆட் பண்ணிடுவோம். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம். பெயிண்ட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க நம்பா. ஓகேங்களா, இப்போ நம்ம பெயிண்ட் ஆட் பண்ணியாச்சு. இதையும் நல்லா கலக்குவோம். வருமா வராதான் தெரியல, ஸ்லைம் வந்துடுச்சு, கலருக்கு இதாக மேட்ச் ஆகுமான்னு தெரியல. சரி, நம்ம இதுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, வாவ், அந்த கலரிஷ் வருது. ஆனால் க்ரீன் ஆட் பண்ணனால, நான் சின்ன பையனில் க்ரீன் ஆட் பண்ணனால ஒரு மாதிரி வருது. சரி பரவாயில்ல, இதாவது வருது அப்படின்னு நான் நினச்சிடலாம். சூப்பர். ஓகே, இப்போ நம்ம வந்து கையில் எடுத்து போமா? ரெடி ட்ரைட், பெயிண்ட் ஒட்டுது. ஆமாங்க, பெயிண்ட் ஒட்டும். நீங்கள் கொஞ்சம் இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்குனீங்கன்னா பெயிண்ட் ஒட்டாது, ஏன்னா கம்மு கூட இதாகிடுச்சுன்னா. நீங்கள் கை கழுவி தான் ஆகணும். எப்படி இருக்குது, ரெண்டு கம்மு வச்சு நம்ம செஞ்சிட்டோம் ஸ்லைமு. ஐயா, வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு, கையில் எடுத்தாச்சு. பாருங்க, ஸ்லைம் சூப்பராக வந்துருச்சு நண்பா. ஒட்டலை, ஆனால் கலர் தான் ஒட்டுது. நம்ம கம் ஒட்டியிருந்தோம்னா சூப்பராக வந்திருக்கும். வாவ், நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது நண்பா, பாருங்களேன். வாரே வா, டேண்டடா பிஞ்சிருச்சு. அது அப்படி தான் நண்பா, அது அப்படி தான். ஸ்லைம்னாலே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படியே. வாவ், வேறு லெவல் பாருங்க. ஆனால் ஸ்லைம் வந்து அந்த கலர் தான் ஒட்டுதோடைய, அந்த ஸ்லைம் ஒட்டலை பாருங்க. நல்லா ஸ்டிச் ஆகுது, நம்ம நல்லா ஸ்டிச் பண்ணி பார்ப்போம் பாருங்க. இப்போ நான் வந்து அப்படியே இது பண்ணிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பிச்சு எடுக்கலாம். ஆனால் வந்து ஸ்லைம் கொஞ்சம் கூட ஒட்டலன்னுபா நான் சொல்லுவேன். அந்த டெஸ்டிங் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் என்ன, நான் கலர் வந்து கம்மியாக ஆட் பண்ணியிருக்கணும். ஏன்னா கலரை க்ரீன் லேஷம் வந்துருச்சு, ஆனால் வந்து ஸ்லைம் அதுக்கு வந்துருச்சு. ஓகே பாருங்க, இன்னும் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைம் விட வேறு லெவலில் வந்திருக்கும். சரி, நான் போய் கை கழுட்டு வந்துடுறேன். சூப்பரு, ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு நண்பா. ஆனால் கையில் ஒட்டுது, பரவாயில்ல, வருது இல்லை. சூப்பர், நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி அழகாக அந்த மாதிரி சுற்றிக்கலாம். ஆனால் வேறு லெவல் நண்பா. இப்போ நம்ம இது பண்ணியாச்சு, ஸ்லைம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த கப்புலையே ரெடி பண்ணி போட்டுருவோம். சின்ன கை கழுட்டு வந்துடுறேன் வாங்க. இதுதான் நண்பா நம்மளோட ஸ்லைம். நான் இப்போ என்ன பண்ணேன்னா, ஏன் இவ்வளோ இதாக இருந்திருக்கு, ஸ்லைம் ஆட்டமே இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பாதிக்கலாம். எப்படின்னா, இப்போ மறுபடியும் நான் கொஞ்சம் க்ளூ போட்டேன் பாருங்க. மறுபடியும் கையில் சுற்றுறேன் பாருங்க. வாவ், செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் நண்பா. சாட்டிஸ்ஃபைங் அண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக அதை வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் கேட்டனால தான் நாமளும் செய்கிறோம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் கூட கையில் ஓட்டலை நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். இப்போ நம்ம இந்த கப்பு அவ்வளோதான், நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த கப்பு நீங்கள் ஸ்லைமுக்காகவே வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா அந்த கம்முலாம் அதில் இருக்கிறதுனால நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா இதாகும். நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி நல்லா பண்ணிங்கன்னா எடுக்கும் போதே உங்களுக்கு அப்படியே ஸ்லைம் அப்படியே வந்துடும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. நாம் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், வேறு லெவலில் ரிசல்ட் கிடச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட என்ஜாய்மெண்ட் பண்ணுங்கள். நாம் போடுறது ஒரு சுத்திரம் பாருங்கள் பாருங்கள். இந்த இது எனக்கு கையில் எடுக்கும்போது என்ன ஃபீல் இருந்துச்சு தெரியுமா, அந்த சப்பாத்தி மாவு இருக்குது பார்த்தீங்களா, சப்பாத்தி மாவை கையில் தொடுற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு பாருங்கள், நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது, நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது நண்பா.
இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டு கலக்கிவோம். சரி நம்ம அவுட்ரு போடலாம் வாங்க. இது ரியல் ஸ்லைம், இது வந்து கடையில் வாங்கின ஸ்லைம் இல்லை, நம்ம செஞ்ச ஸ்லைம் தான். இதாங்க நண்பா உண்மையான ஸ்லைமு. நிறைய பேர் போடுறாங்க, நான் இன்ட்ரோலேயே சொல்லியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்விட்ச் ஆகுதுன்ட்டு. ஐயா எவ்வளோ ஸ்விட்ச் ஆகுது பார்த்தீங்களா. நம்ம இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க நம்புகிறேன். என்னடா அவுட்ரோக்கு போகலான்னு சொல்லிட்டு இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு நினைக்கலாம். ஒயிட் கலர் இருந்துச்சு, ஒயிட் கலர் ஆட் பண்ணுறதுன்னு சொன்னேன், எப்படி க்ரீன் கலர் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். எல்லோவும் க்ரீன் ஆட் ஆயிடுச்சு, அதனால் க்ரீன் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லோ வந்து நம்ம ஃபெவிகம்லேயே எல்லோ இருக்குது, அதனால் வந்து நம்ம எல்லோ ஆட் பண்ணால் ஒரு மாதிரி இருக்குன்ட்டு நான் ஒயிட் ஆட் பண்ணால் ஒயிட்டில் க்ரீன் இருந்ததுனால வேலை ஆரம்பிச்சிச்சு. செம்மையான ஸ்லைம் நண்பா பாருங்களேன். இப்போ ஒரு கப்புக்கு நம்ம கப்பில் வச்சோன்னு வைங்களேன், அது அப்படியே அந்த ஷேப்புக்கு இதாகிடுது பாருங்கள். ஐயா போட்டேன் பாருங்கள். எவ்வளோ ஒரு ஸ்லைமு இப்படி தான் இருக்குமான்ட்டு நான் இப்போ தான் பார்க்குறேன் பாருங்கள். ஆஹா 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 முட்டை, இப்போ அமெரிக்காவே தாண்டி போயிடும் போலையே ஸ்விட்ச் பண்ணால் அவ்வளோ தூரம் வருது நண்பா பாருங்கள். ஆனால் அது கையெலாம் கொஞ்சம் பிசு பிசு நான் செய்யும் போது, அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகிடுச்சுன்னா அப்புறம் அந்த கலர்லாம் அப்படியே உள்ளே போயிடும், அப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பாருங்கள் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. கையில் வந்து அந்த கலர் தான் எனக்கு ஒட்டுது, ஏன்னா அந்த கலர் நான் இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணல. நான் கம் போட்டு மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சம் தான் இதாகுது பாருங்கள். நான் இது பண்ணி வைக்கிறேன், அப்படியே உள்ளே போயிருந்த நண்பா பாருங்கள். ஹாய் டாய் டா 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 டா, வேற லெவல் பாருங்கள். நான் வீட்டு ஃபுல்லாக வாக்கி போகிறேன், சே வீட்டுக்குள்ளே வைக்க போகிறேன் பாருங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டிச் பண்ணுவோம். ஓகே 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 ரெடி ரெடி ஆயிடுச்சு. சரி நம்ம அந்த இந்த கப்பில் போட்டு வச்சுருவோம். ஓ வேறு லெவல் ஃபீலு, ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்த டெஸ்டிங் வந்து வேறு லெவல். நம்ம இப்போ நம்ம கையிலே மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். அந்த கப்பில் இருக்கெல்லாம் கொஞ்சம் எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே ஸ்லைம் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு, இப்போ நம்ம அப்படியே விடுவோம். வா வா வா, நம்ம ஃப்ரெண்டு வந்து அவன் ஃப்ரெண்டு தான் கமெண்ட் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா அவள் சப்ஸ்கிரைபராக வந்து என்று கேட்டதுனால நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைபர் தான், நீங்கள் கேட்டாலும் நான் செஞ்சு தர நான் ரெடி. ஓகேங்களா, நீங்கள் ரெடியா? நம்ம ரெண்டே க்ளூ வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம், மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அவுட்ருக்கு போகலாம். ஒரு சின்ன ட்ரிக்கு மட்டும் சொல்கிறேன், இது மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன்னா கப்பு எடுத்துக்கிறீங்க, ஒரு கப்பில் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் பார்த்துக்கிட்டு ஸ்லைம் செஞ்சிடுறீங்க. ஸ்லைம் செஞ்சுட்டு கழுவு போவீங்களா, கழுவிட்டு அப்போ நீங்கள் ஸ்லைம் அப்புறம் எங்கே வைப்பீங்க? நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு தரையில் இப்படி இருந்தால் எங்கே தரையில் இந்த மாதிரி தான் வைப்பீங்க. தரையில் வைக்கும் போது தரையில் வச்சுட்டு தண்ணி, இப்போ தண்ணியில் நீங்கள் கழுவும் போது தண்ணியில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்ல, அந்த ஈரப்பதத்தில் அப்படியே ஸ்லைமை வச்சு நல்லா இது பண்ணிங்கன்னா ஸ்லைம் கையில் ஒட்ட மாட்டேங்குதுன்பா. இங்கே பாருங்களேன், என்ன இவ்வளோ கலர் ஆட் பண்ணாலும் என்ன ஆனாலும் அந்த பிசு பிசு தன்மை இருக்கிறதோடைய அந்த ஸ்லைம் கையில் ஒட்டல பாருங்களேன். இப்போ நான் கை எடுக்கிறேன் பாருங்கள், பிசு பிசு தன்மை தான் இருக்குது பாருங்கள். தண்ணியில் இது பண்ணி அப்படியே நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டா கூட உங்களுக்கு ஸ்லைம் வந்து அப்படியே இருக்கும். ஆஹா நான் இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் தண்ணியில். வரே வா வேறு லெவல் நண்பா, நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி வருண்டு. ஐயா என்னடா அவுட்ரோக்கு போகிறேன்ட்டு இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டீரியே, என்னடா பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அதில் தர தான் உங்களுக்கு நான் வந்தேன். கையில் பாருங்கள் ஒரு சொட்டு கூட ஒட்டல நண்பா ஸ்லைமு. வாங்க வாங்கிட்டு 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 வாங்கி இந்த கப்பில் போட்டு நான் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்குவேன். பாய். இந்த ரெண்டு பொருட்கள் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். இங்கே பாருங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம செஞ்ச ஸ்லைம் இங்கே இருக்குது, ரொம்ப சூப்பரான ஸ்லைமு. கையில் கொஞ்சம் கூட ஒட்டலைன்பா, இப்போ நான் கையில் தொட்டு காமிக்கிறேன்.
வா கைலாட்டில் ரொம்ப அழகாக ஸ்ட்ரெச் ஆகுது நண்பா. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க மறக்காமல். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி, இப்போ தண்ணியில் வந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் இந்த கப் அழுக்காக இருக்குது அப்படின்னு கழுவிங்க. அந்த டைமில் வந்து ஸ்லைம் நீங்கள் கீழே வைப்பீங்க இல்லை கையில் வச்சுருப்பீங்க. அப்படி கீழே வைக்கும் போது உங்களுக்கு வந்து அது அந்த கீழே தண்ணி ஏதாவது அதை எடுத்துக்குது. அப்புறம் நீங்கள் இந்த கப்பில் இந்த தண்ணியில் கழுவிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஸ்லைமை கொஞ்சம் அந்த கொஞ்சம் ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக சின்ன சின்ன அது ஒரு இது மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் தண்ணியில் போட்டு ஸ்லைம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒட்டாமல் ஸ்லைம் வந்துடும். மறக்காமல் வெளியில் ட்ரை பண்ணி பாருங்கள். கைனெடிக் சாண்ட் வீடியோவை மறக்காமல் பார்த்துருங்க. உங்களோட விடுப்பேன் உங்கள் சாம்ராஜ்.